Hello friends, welcome to Essential Tamil Channel. In the beauty and care segment, we have face brighter, glowing, face antioxidants facial. In the facial, we use the ingredient we use in the kitchen. Chapati mavu we use chapati mavu use facial. This is the 5 step. Facial பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க first time பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா பார்க்க முடியும் வாங்க வீடியோக்கு போலாம் Step 1 cleanser ரெடி பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1 ஸ்பூன் சப்பாத்தி மாவு நான் சேர்த்துக்கறேன் 1 ஸ்பூன் பால் சேர்த்துக்கறேன் நான் boiled milk தான் சேர்த்துக்கறேன் நீங்க raw milk கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ட்ரையா இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம mix பண்ணிக்கலாம் கிளென்சர் எப்பவுமே ஃபேஸ் மாஸ்க் ஓட கன்சிஸ்டன்சில இருக்க கூடாது கொஞ்சம் லிக்விடா தான் இருக்கணும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கிளென்சர் ரெடி ஆயிடுச்சு கிளென்சரை ஃபுல் ஃபேஸ் and neckல அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 minutes அப்படியே விட்டுருங்க அதுக்கு அப்புறம் நல்ல மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிடுங்க சப்பாத்தி மாவுல நேச்சுரலாவே கிளென்சிங் ஏஜென்ட் இருக்குறதனால நம்ம ஃபேஸ்ல இருக்க டர்ட் அதுக்கு அப்புறம் எக்ஸஸா இருக்க oil வந்து ரிமூவ் பண்ணுவோம் Step 2 steam பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல hot water வச்சிருக்கேன் நாட்டு மருந்து கடையில வாங்குன வெட்டிவேரா கிட்ட கொஞ்சம் இருந்தது சோ அதுல இருந்து கொஞ்சம் சேர்த்துக்கறேன் வெட்டிவேர்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆல்ரெடி நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நல்ல ஸ்மெல்லும் இருக்கும் உங்க கிட்ட வெட்டிவேர் இல்லனா நீங்க எசென்ஷியல் oil சேர்த்துக்கோங்க ட்ரையா இருக்க செம்பருத்தி பூ இதுவும் நாட்டு மருந்து கடையில தான் வாங்குனது இது கொஞ்சம் சேர்த்துக்கறேன் இது ஆப்ஷனல் தான் Steam oda timings vandu 5 la irund 7 nimisham neenga pannalam unga full face vandu padra maadhiri kaatunga steam pannumbodhu nama pores ah deepa cleanse panna mudiyum blackheads whiteheads la soften agum so next step la nama scrub pannumbodhu adellame nammalaala easy ah remove panna mudiyum neenga facial ellama steam mattum thaniya pananum nenikravanga monthly once dhaan pananum or 2 months once pananum adikadi steam panna koodadhu pores ella perusaaga vaaipu irukku step 3 scrub ready pandradhukku oru bowl la 2 spoon chapati maavu na seithukuren ஒரு ஸ்பூன் காபி பவுடர் சேர்த்துக்கறேன் காபி பவுடர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அரிசி மாவு கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் or சக்கரை கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் வீட்ல ரெடி பண்ண வெட்டிவேர் oil ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இத நான் வீடியோக்காக ரெடி பண்ணது என்கிட்ட இருந்தது சோ அத நான் சேர்த்துக்கறேன் நீங்க தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வெட்டிவேர் oil எப்படி ரெடி பண்ணனும்ன்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க Scrub யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ்ல இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஃபேஸ் இன்ஸ்டன்ட்டா bright and glowing-ஆ வச்சிருக்கும். உங்க ஃபேஸ்ல இருக்க tan and dark spots வந்து ரிமூவ் ஆகும். பட் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணனும். ஈவன் blackheads whiteheads-உம் ரிமூவ் ஆகும். எஃபெக்டிவான ஸ்க்ரப் ரெடி பண்ணிட்டோம். ஸ்க்ரப்பை full face and neck-ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes வரைக்கும் வச்சிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஷியல் இல்லாம ஸ்க்ரப் மட்டும் யூஸ் பண்ணனும்னு நினைக்கிறவங்க வாரத்துல 2ல இருந்து 3 வாட்டி நீங்க யூஸ் பண்ணலாம். Step 4 massage இதுக்கு ஒரு bowl ல 1 ஸ்பூன் சப்பாத்தி மாவு நான் சேர்த்துக்கறேன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கறேன் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து mix பண்ணிக்கறேன் மசாஜ் கிரீம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு சோ இது full faceல அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 minutes விட்டுருங்க அதுக்கு அப்புறம் நல்லா மசாஜ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச டைம் வரைக்கும் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம் or ஈர துணி யூஸ் பண்ணி வைப் பண்ணிடுங்க ஃபேஷியல்ல கடைசி ஸ்டெப் ஃபேஸ் மாஸ்க் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் சப்பாத்தி மாவு நான் சேர்த்துக்கறேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கறேன் உங்களுக்கு அரிசி மாவு சூட் ஆகாதுன்னா பச்சை பயிறு மாவு ஓட்ஸ் மாவு சோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ நீங்க அதை சேர்த்துக்கோங்க Rose water வீட்ல ரெடி பண்ணும்போது நமக்கு ரெண்டு விதமான தண்ணி கிடைக்கும் ஒன்னு பாத்தீங்கன்னா பியூர் ரோஸ் வாட்டர் இன்னொன்னு ரோஸ் டோனர் நமக்கு கிடைக்கும் சோ இது வந்து ரோஸ் டோனர் வீட்ல கொஞ்சம் இருந்தது அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் 1 டேபிள்ஸ்பூன் நான் சேர்த்துக்கறேன் நீங்க ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் I spoon glycerin glycerin இல்லனா நீங்க vitamin E capsule ஒன்னு சேர்த்து mix பண்ணிக்கோங்க மாஸ்க் ரெடி பண்ணிட்டோம் மாஸ்க் ফুল ஃபேஸா நெக்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes வரைக்கும் வச்சிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிடுங்க நீங்க ஃபேஷியல் இல்லாம மாஸ்க் மட்டும் தனியா யூஸ் பண்ணனும்னா வாரத்துல 2 வாட்டி நீங்க யூஸ் பண்ணலாம் சப்பாத்தி மாவுல நேச்சுரலாவே கிளென்சிங் ஏஜென்ட் இருக்கு நான் வீடியோல சொல்லியிருந்த மாதிரி சோ நம்ம ஃபேஸ் வந்து நல்லாவே கிளென்ஸ் பண்ணனும் எக்ஸஸா இருக்க oil வந்து ரிமூவ் ஆகும் ஈவன் ஃபேஸ்ல acne இருக்கு ஒரு blemishes இருக்கு dark spots இருந்ததுனா அது கம்மியாகும் ஃபேஸை டைட்டன் பண்ணனும் நீங்க சப்பாத்தி மாஸ்க் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் கொஞ்சம் டைட் ஆகுற மாதிரி இருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் அது வந்து நம்ம ஃபேஸை வந்து டைட்டன் பண்ணுது சோ wrinkles and fine linesலாம் வராம prevent பண்ண முடியும் dead skins remove பண்றதனால நம்ம ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்லா glowing ஆகும் பார்க்கிறதுக்கு வந்து ஒரு flawless skin மாதிரி இருக்கும் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோல சப்பாத்தி மாவு யூஸ் பண்ணி ஃபேஷியல் எப்படி செய்யறது நம்ம பார்த்தோம் ரொம்ப சிம்பிள் and easy வீட்ல இருக்க ingredients யூஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சப்பாத்தி மாவு ஃபேஷியலை நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களோட ரிசல்ட்ஸ் கீழ கமெண்ட்ஸ்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பை